வணக்கம். நான் இன்றைக்கு யாழ்ப்பாண பழங்கஞ்சி செய்து காட்ட போறேன். அதுக்கு தேவையான பொருட்களை தான் இப்ப காட்ட போறேன். இதுல பழைய புழுங்கல் அரிசி சோறு ஒரு தண்ணியில கழுவி வச்சிருக்கிறேன். ஒரு சிறங்காய் தேங்காய் துருவல் எடுத்து அதை புழிஞ்சு வச்சிருக்கிறேன். இதுல 10 வெங்காயம், சின்ன வெங்காயம், பாதி பச்சை மிளகாய். நீங்க உங்களுக்கு கூட வேணுமெண்டா நீங்க பச்சை மிளகாயும் வெங்காயத்தையும் கூட போடலாம் உங்களுக்கு விரும்பினால். இதுல பாதி தேசி புளி வச்சிருக்கிறேன். 1/2 கிராண்டி உப்பு, இதுல ஊறுவா ஒரு துண்டு. இவ்வளவுத்தை நான் செய்து பழங்கஞ்சி எப்படி செய்கிறதுண்டு உங்களுக்கு செய்து காட்ட போறேன். நான் முதலில் புழுங்கல் அரிசி சோறை இந்த சட்டிக்குள்ள போடுறேன். அதற்கு பிறகு பாலையும் ஊத்துவேன். பிறகு வெங்காயம், பச்சை மிளகாய் அதையும் போடுவேன். அதற்கு பிறகு உப்பும் போடுவேன். காணாததுக்கு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன். அதையும் இதுக்குல விடுவோம். இனி நான் இந்த ஊறுவாயை இதில் கொஞ்சம் நாய்ச்சி போட்டு அதையும் நான் பொறுப்புல போடுறேன். சேர்ந்து அதுக்கு பிறகு கொஞ்சம் தேசி புளியையும் இதுக்குல விட்டுட்டு பழங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஈஸியான பழங்கஞ்சி செய்திருக்கிறேன். ஆனால் பழைய சோறில் சோறை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இப்படி ஒரு பழைய கஞ்சி செய்து நீங்கள் இந்த வெயிலுக்கு சமர் நேரங்களில் எந்த நேரமும் குடிக்கலாம். இப்படி செய்து நீங்களும் குடிச்சு பாருங்க. ஒரு ஈஸியான இலவான முறையில நான் செய்து காட்டியிருக்கிறேன். வெய்ய காலத்தில் குடிக்கக்கூடிய பழங்கஞ்சி செய்திருக்கிறேன். நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க. உங்களுக்கு இந்த சின்ன வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.